இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ மாதிரி நீங்களும் வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு 8 ஸ்டெப் யூஸ் பண்ணி ப்ரீமியர் போல் எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ் ப்ளஸ் வீடியோ எடிட்டிங் கொஞ்சம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு. ஸோ நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்மளோட வீடியோ எடிட்டிங் ஆன்லைன் கோர்ஸ் மறக்காமல் சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதேமாதிரி நம்மளோட எஃபி குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைனா அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஃபில்மி எஃபெக்ட்ஸ். ஃபஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாஃப்ட்வேர் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா அடோப் அப்படிங்கிற கம்பெனியோடது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு சாஃப்ட்வேர் தான், ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடையாது. ஸோ உங்ககிட்ட ப்ரீமியர் ப்ரோ இல்லைனா இந்த வீடியோ கீழே லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அடோபோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணோடனே நம்மளோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ 2020 ஜூலை அப்டேட். ஸோ உங்களுக்கு வந்து இதோட கொஞ்சம் பழைய வருஷனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் போவோம், கிரியேட்டிங் ஏ நியூ ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராஜெக்டோட நேம் கேட்கும். ஸோ இங்கே வந்து நான் நேச்சர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் சேவ் லொக்கேஷன், எங்கே நீங்கள் ப்ராஜெக்ட் சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டர் இன்ஜின். ஸோ இதில் நான் டிஃபால்ட்டாக இருக்கிறதே நான் விட்டுறேன். இப்போ வந்து ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ப்ரீமியர் ப்ரோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே இதை நம்ம ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் ஸ்பேசஸ் வந்து இருக்குது. ஸோ எடிட்டிங், கலர், எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா இந்த எண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் ஸ்பேசஸ் இருக்குது. நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஒர்க் வந்து உள்ளே பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். கலர் கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்க அதுன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த பேனல்ஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸே சூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைல்ஸ் எல்லாம் உள்ளே இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டில் பாட்டம் லெஃப்டில் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேனல் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நம்மளோட ஃபைல்ஸ்லாம் உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபைல்ஸ்லாம் உள்ளே இம்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம டேரெக்டாக நம்மளோட ஃபோல்டர் சூஸ் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணுவோம், நீங்கள் தனித்தனியாக இம்போர்ட் பண்ணணுனாலும் இப்படி தனித்தனியாக ட்ராக் பண்ணி உள்ளே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த ஃபோல்டரோடு வேணும் அப்படின்னா அந்த ஃபோல்டரையே கூட நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் ஃபுட்டேஜ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை நான் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளேயும் நமக்கு ஃபோல்டராக வந்துடும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து நமக்கு இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே என்னென்ன வீடியோஸ் இருந்துச்சோ அது வந்து உங்களுக்கு உள்ளே லோட் ஆயிரும். ஸோ இந்த ப்ளூ கலரில் ஒரு பார்டர் மாதிரி வரும். ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ அது மாதிரி இந்த அடோபோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் எந்த டேப் வந்து உங்களுக்கு இந்த ப்ளூ கலரில் செலக்ட் ஆகுதோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேப் மட்டும் நான் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டில்ட் கீ அப்படின்னு சொல்லி நம்மளோட கீபோர்டில் ஒரு பட்டன் வந்து இருக்கும். ஸோ எஸ்கேப் பட்டன் அதுக்கு கீழே இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ கலரில் எந்த டேப் வந்து செலக்ட் ஆயிருக்கோ அது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வரும். ஸோ இப்போ நான் டைம் லைன் கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணால் இது ஃபுல் ஸ்க்ரீன் ஆகும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஸ்டாக் ஃபுட்டேஜ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன ஃபோல்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ராஜெக்ட் என்னென்னலாம் நான் யூஸ் பண்ண போகிறோம்னா அது மட்டும் இருக்கிறதுனால இந்த ஃபோல்டரோட நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நிறையா தனித்தனி ஃபோல்டரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைல்ஸாக இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நீங்கள் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 steps முடிச்சிட்டோம். 3rd step பார்த்தோம்னா க்ரியேட்டிங் எ சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸ்னால் என்னென்னா நமக்கு வீடியோவோட ரெசல்யூஷன் என்ன இருக்கணும், என்ன ஃப்ரேம் ரேட் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா வீடியோஸையும் வந்து அந்த ஃப்ரேம் ரேட் அந்த ரெசல்யூஷன்லேயே வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட்டும் வந்து அதே சீக்வன்ஸ் செட்டிங்ஸ்லேயே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து நம்ம இதில் சீக்வன்ஸ் செட் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணலுக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நியூ ஐட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கேமராஸ், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இதில் நிறைய ப்ரீசெட்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம ஹெச்டி ரெசல்யூஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இதில் வந்து ஏவிசி ஹெச்டி அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ அதில் வந்து நான் 1080p அப்படிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏவிசி ஹெச்டி 1080p 25 அப்படிங்கிற இந்த ப்ரீசெட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரிஜினல் ஹெச்டி. ஸோ 1920x1080 ரெசல்யூஷன், அதில் நமக்கு 25 ஃப்ரேம் ரேட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே சீக்வன்ஸ் நேம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்துக்குறேன். ஸோ ஓகே கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு மெயின் சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டைம் லைனில் நம்மளோட மெயின் சீக்வன்ஸ் லோட் ஆயிடுச்சு.
ஸோ இந்த டைம் லைன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளோட வீடியோ ஆடியோ எல்லாமே வந்து லேயர் லேயராக இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து இங்கே எடிட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே வீடியோ லேயர்ஸ் V1 V2 V3 இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ லேயர்ஸ் A1 A2 A3 இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இங்கே இருக்க சைடில் இருக்க டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புதுசாக லேயர்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த கேப்பில் நீங்கள் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆட் ட்ராக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு லேயருக்கும் இங்கே ஐ இந்த மாதிரிலாம் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லேயரோட விசிபிலிட்டி எனேபிள் பண்ணுறது டிசேபிள் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி ஆடியோ லேயர்ஸில் பார்த்திங்கன்னா மியூட் பண்ணுறது, சோலோ பண்ணுறது, அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி லேயர்ஸ் லாக் பண்ணுறது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி லேயர்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபோர்த் ஸ்டெப்புக்கு போக போகிறோம், அதாவது வீடியோ அண்ட் ஆடியோவை எடிட் பண்ணுறது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ அண்ட் ஆடியோவை இங்கே டைம்லைனுக்குள்ளே இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டாக் ஃபுட்டேஜ் அப்படிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபஸ்ட்டு 01 வந்து நான் இம்போர்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ கொண்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு காரணம் என்னென்னா இந்த வீடியோ வந்து 4K இருக்குது, பட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க சீக்வன்ஸ் வந்து HD இருக்குது. ஸோ அதை வந்து வீடியோவை இந்த சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதா இல்லை சீக்வன்ஸாக அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா எனக்கு சீக்வன்ஸ் வந்து HD தான் இருக்கணும், வீடியோ தான் வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம ரீசைஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் கீப் எக்ஸிஸ்டிங் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு நம்மளோட கீபோர்டில் பேக் ஸ்பேஸ் பக்கத்தில் இருக்க ப்ளஸ் மைனஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இந்த டைமில் என்ன ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் அந்த சைடில் இருக்க இந்த எசன்சியல் கிராஃப் பண்ண வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மூணு லைன்ஸ் மாதிரி இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிட்டு நான் இங்கே க்ளோஸ் பண்ணல கொடுத்தனா இது வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ டைம் லைன் வந்து எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எண்டில் இருக்க இந்த லைனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த டேப் வந்து பெருசு பண்ணிக்கலாம், அதே மாதிரி சின்னது பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ வந்து நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் டேரெக்டாக ட்ராக் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை நீங்கள் குறிப்பிட்ட இடத்த மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சோர்ஸ் மானிட்டர்னு சொல்லி இங்கே இன்னொன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் எங்கே வந்து எண்ட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் வேணும்னா நான் இந்த இடத்துல வந்து இந்த ப்ளே ஹெட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட கீபோர்டில் ஐ அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம், இன் பாயிண்ட் வந்து செட் ஆயிரும். அதே மாதிரி எந்த இடத்துல முடியணுமோ அந்த இடத்துல ஓ கிளிக் பண்ணிங்கன்னா அவுட் பாயிண்ட் வந்து செட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இதில் ரெண்டு ஐக்கான்ஸ் இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஐக்கான், இது வந்து ஆடியோ ஐக்கான். ஸோ எனக்கு இதில் வீடியோ மட்டும் வேணும்னா நான் இதை மட்டும் ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ வீடியோ மட்டும் வந்துடும், ஆடியோ மட்டும் வேணும்னாலும் நீங்கள் ட்ராக் பண்ணி ஆடியோ கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ட்ராக் பண்ணதுனால நமக்கு ரெண்டு லேயரும் அந்த வீடியோவில் என்னென்னலாம் இருந்துச்சோ அது எல்லாமே சேர்ந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆடியோ லேயர் வந்து தேவையில்லை. ஸோ நான் ஆடியோ லேயர் மட்டும் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு லேயர் கிளிக் பண்ணோடனே ரெண்டுமே செலக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லிங்க் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஆன் இருக்கும். ஸோ இப்படி ரெண்டு லேயர்ஸும் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க லிங்க் செலெக்ஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து உங்களால் ரெண்டு லேயர்ஸும் தனித்தனியாக செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஆடியோ கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம வந்து தனியாக மியூசிக் வந்து ஆட் பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் இருக்க ஆடியோ ட்ராக் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இந்த வீடியோவை நம்ம ட்ரிம் பண்ணணும். ஸோ ட்ரிம் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரேசர் டூல் அப்படிங்கிற டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நான் நார்மலாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு இப்போ எனக்கு வந்து கரெக்டாக இது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும். ஸோ கரெக்டாக இங்கே வச்சுட்டு நான் இதை கிளிக் பண்ணி அதே மாதிரி இதில் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிட்டு நான் இதை எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு கிளிக் இங்கே ஒரு டைம் கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் வேறு எங்கேயாவது வேணால் அங்கே ஒரு டைம் கிளிக் பண்ணி மறுபடியும் இதில் செலெக்ஷன் டூல் கிளிக் பண்ணிட்டு எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணி டெலிட் பண்ணணும். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக நம்ம இன்னொன்று பண்ண முடியும். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து கீபோர்ட் ஷார்ட்கட்ஸில் போய் நமக்கு தேவையான ஷார்ட்கட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஆல்ட் கே அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ரீமியர் ப்ரோட கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இங்கே சர்ச் டேப்பில் போயிட்டு ஆட் எடிட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஆட் எடிட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண உடனே நமக்கு அந்த ஆப்ஷன் வரும், அதுக்கான ஷார்ட்கட்டும் வரும். ஸோ அந்த ஷார்ட்கட் நீங்கள் எதுவும் செட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இங்கே எம்டியாக இருக்கும். ஸோ அதில் டபுள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பட்டன் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சி சூஸ் பண்ணியிருக்கேன், சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் எங்கே வந்து எடிட் பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு சி பட்டன் கிளிக் பண்ணிக்குவோம். அதே மாதிரி எண்ட் எந்த இடத்துல வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிட்டு சி பட்டன் கிளிக் பண்ணனா எனக்கு அந்த இடத்துல ஒரு எடிட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நான் இந்த ரெண்டு சைட்லையும் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சிம்பிளாக இது மட்டும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை ஃப்ரண்ட்டில் இந்த கரெக்டாக 0 செகண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த நடுவில் இருக்க இந்த கேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேப் வந்து செலக்ட் ஆகும். ஸோ இப்போ அந்த கேப் வந்து டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் கொடுத்தோன்னே அந்த கேப் டெலிட் ஆகிற நம்ம வீடியோ வந்து கரெக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இதில் ஒரு வீடியோவை ட்ரிம் பண்ணணும். ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க, கடைசியில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எண்டில் கரெக்டாக வீடியோட எண்டில் கொண்டு போய் வச்ச உடனே இந்த மாதிரி ஒரு ஐக்கான் மாறும். ஸோ அதில் வச்சுட்டு கரெக்டாக ஹோல்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா நமக்கு வீடியோ வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஃப்ரண்ட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அதே மாதிரி கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா வீடியோட
டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நமக்கு இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். ஸோ நம்ம ஒரு கரெக்டாக 5 செகண்ட் வரைக்கும் வச்சுட்டு இங்கே வந்து நான் இந்த இடத்துல சி கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுவேன் இந்த பக்கம் இருக்கிறத எடிட் பண்ணிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ்க்கு நமக்கு இந்த மாதிரி இருக்கும் வீடியோ. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து டேரெக்டாக இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகக்கூடாது. எனக்கு வந்து ஒப்பாசிட்டி வந்து ஃபஸ்ட்டு 0 அப்படியே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டாக இந்த இடத்துல மவுஸ் கர்சர் வந்து வச்சுட்டு உங்களோட கீபோர்டில் ஆல்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு மவுஸில் இருக்க மிடில் வீலை வந்து சுற்றுனீங்கன்னா இது வந்து நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம வீடியோவோட ஒப்பாசிட்டி. ஸோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போனால் இதோட ஒப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டாப்பில் போனீங்கன்னா ஷோ வீடியோ கீ ஃப்ரேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இது வந்துடும். அதே மாதிரி ஆடியோக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ கீ ஃப்ரேம்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே யூஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில் பென் டூல் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எனக்கு குறிப்பிட்ட இந்த இது வரைக்கும் வந்து கரெக்டாக இது இந்த சூரியன் தெரிகிற வரைக்கும் ஒப்பாசிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஸோ நான் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இன்னொரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிறத மட்டும் நான் கீழே இது பண்ணிக்கிறேன், 0 பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகுனா 0 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு கரெக்டாக வந்து சூரியன் உதிக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து ப்ரிவியூ ஆகும். ஸோ இதுக்கு தான் அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கு இன்னொரு எஃபெக்ட்டும் இருக்குது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதில் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட்ஸ் பேனல் வந்து இதில் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் விண்டோஸில் போயிட்டு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து நான் எஃபெக்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டு இதில் போய் கிராஸ் டிசால்வ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து வரும். ஸோ இதை ட்ராக் பண்ணி நம்ம இந்த வீடியோ மேலே அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு 0 அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதே சேம் எஃபெக்ட் தான் வந்து வரும். ஸோ நான் இதை வந்து எண்டில் அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேட் அவுட் ஆகும். ஸோ சேம் எஃபெக்ட் தான், பட் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மீதி இருக்க எல்லா வீடியோஸும் ஆட் பண்ணணும். ஸோ நான் இதோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு வந்து போயிட்டு இல்லை ஸ்டாக் ஃபுட்டேஜில் இருக்க எல்லா வீடியோஸையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் இப்படி வந்து நான் ட்ராக் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பக்கத்தில் கொண்டு வந்தோடனையும் டேரெக்டாக போய் இது வீடியோவில் ஸ்னாப் ஆகிக்கும், அதாவது ஒட்டிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்னாப் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்க இந்த ஸ்னாப்பிங் இந்த மேக்னெட் மாதிரி இருக்க இந்த ஐக்கான் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ராக் பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப் வந்து பக்கத்தில் கொண்டு வரும்போது நமக்கு ஒரு வீடியோவும் இன்னொரு வீடியோவும் ஸ்னாப் ஆகிக்கும். ஸோ நடுவில் வந்து எந்த ஒரு பிளாங்க் ஸ்பேஸும் இருக்காது. ஸோ இப்போ நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வீடியோவில் ரெண்டு வீடியோலையும் மியூசிக் வந்து இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸ் மட்டும் இருக்குது. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து மியூசிக் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நான் எபிடமிக் சவுண்ட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மியூசிக் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு காப்பிரைட்ஸும் வராது. ஸோ நான் இந்த மியூசிக் வந்து அங்கேருந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து அதில் போயிட்டு உங்களோட வீடியோவோட ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மியூசிக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு மியூசிக் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஆடியோ லேயரில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மியூசிக் வந்து நமக்கு இருக்க வீடியோவோட அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து கட் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து நமக்கு இந்த வீடியோ பார்ட்ஸில் எல்லாத்தையும் எது எதெல்லாம் தேவையோ அந்த குறிப்பிட்ட இம்பார்ட்டண்ட் செக்ஷன்ஸை மட்டும் நம்ம எடிட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ தான் மியூசிக் கூட சிங்க் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த க்ளவுட்ஸ் வரதை மட்டும் நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் வந்து கிளிக் பண்ணிட்டு இதை வந்து நான் 500 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் 500 வச்சோடனே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அதுவே வந்து இதில் போயிட்டு மறுபடியும் நீங்கள் இதில் மைனஸில் வச்சிங்க அப்படின்னா -50 அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்லோவாக இருக்கும். நார்மலாக ப்ளே ஆகிறதோட ஸ்லோவாக ப்ளே ஆகும். ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். நமக்கு வந்து இதில் ஃபாஸ்ட்டாக தான் தேவைப்படும். ஸோ நம்ம டைம் லேப்ஸ் மாதிரி காட்ட போகிறோம். ஸோ இது வந்து நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ வந்து நான் இங்கே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் நான் ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பிளாக் ஸ்பேஸ் மாதிரி வருது. ஸோ அதை வந்து நம்ம இந்த எண்டை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் இருக்குது, அதையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து எண்ட் வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ரொம்ப பெருசாக இருக்குது வீடியோ. ஸோ இதில் வந்து கரெக்டாக எங்கேருந்து யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ இங்கேருந்து நான் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ரிமூவ் பண்ணிடுறேன்.
ஸோ இது வரைக்கும் வச்சுட்டு நான் இந்த பக்கம் இருக்கிறதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மியூசிக் ரொம்ப இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஸோ நார்மலாக ஒரு மியூசிக் வந்து ஷார்டன் பண்ணணும் அப்படின்னா அதோட எண்ட் பாயிண்ட் வந்து கட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக நீங்கள் இங்கே சிங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மியூசிக் வந்து கட் பண்ணதே தெரியாது, இதோடய முடிஞ்சிட்ட மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும். ஸோ பர்ஃபெக்டாக சிங்க் பண்ணிங்கன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அந்த லெவலில் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து இதில் எண்டிங்கே வந்து நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து நம்ம ஆடியோ லெவல்ஸை மட்டும் குறைச்சோம்னாவே இது வந்து நீட்டாக தான் இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்க மியூசிக் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெலிட் பண்ணிட்டு இதை ஜூம் பண்ணி, ஸோ நம்ம அந்த வீடியோவில் ஒப்பாசிட்டி செட் பண்ண மாதிரி இங்கேயும் வந்து நம்ம இங்கே இருக்க இந்த பென் டூல் கிளிக் பண்ணிட்டு எண்டிங் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஃபேட் அவுட் கொடுத்துறேன். ஸோ அதனால் என்ன ஆகும், இது இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டை நகர்த்திக்கலாம். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு நகர்த்துங்க, இல்லைனா மேலே கீழே போகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகும்போது ஸோ அந்த ஃபேட் அவுட் வந்து உங்களுக்கு தெரியும் மியூசிக்கில். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். வீடியோவில் பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஒப்பாசிட்டி குறைச்சிடுவோம். ஸோ இங்கேயும் வந்து நம்ம அந்த ஒப்பாசிட்டி வந்து குறைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம செட் பண்ணிக்கலாம் மறுபடியும் பென்டூல் கிளிக் பண்ணிட்டு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் போய் பென்டூல் கிளிக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, உங்களோட கீபோர்டில் பி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கனாவே இது வந்து எனேபிள் ஆயிரும் பென்டூல். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணாமல் நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ ரொம்ப தூரத்துக்கு இருக்கிறதுனால நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் ரைட்டில் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட வீடியோ அண்ட் மியூசிக் கட்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து வந்து நம்மளோட ஃபிஃப்த் ஸ்டெப், அதாவது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது வந்து எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதை வந்து நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட கீபோர்டில் ஆல்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு மவுஸில் மிடில் வீல வந்து சுற்றினீங்கன்னா நமக்கு வந்து இந்த லேயர்ஸ் வந்து சின்னதாகும், இந்த மாதிரி மினிமைஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஸ்டெப் 5, அதாவது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எபிடமிக் சவுண்ட்ஸ் வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம அதையும் இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள போனோம்னா நமக்கு சில சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரெண்டாவது வீடியோவில் ட்ரோன் ஃபுட்டேஜ் மாதிரி இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக விண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம விண்டோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளும் வந்து ஒரு மாதிரி காற்றுல பறந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்க இந்த விண்டு எஸ்எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் ட்ராக் பண்ணி உள்ள இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு இந்த லேயர் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப தூரத்துக்கு விட வேண்டாம், இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சி கிளிக் பண்ணிட்டு இதோட கட் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி இங்கேயும் வந்து ஃபேட் அவுட் பண்ணிக்கலாம். பென் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா கீபோர்டில் பி பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து ஃபேட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணோம்னா ஸோ ஓரளவுக்கு மைல்டாக உங்களுக்கு வந்து அந்த விண்டு வந்து கேட்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஃபாரஸ்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபுட்டேஜில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மான் வந்து ஒரு செடியை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நான் கிராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக சிங்க் பண்ணணும், அப்போ தான் வந்து கரெக்டாக செடி ஆடுற சவுண்டு தான் வந்து நமக்கு இங்கே கேட்குது அப்படிங்கிற அளவுக்கு சிங்க் பண்ணணும், அப்போ தான் அது நீட்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து சும்மா ஒரு பேசிக்கான ஒரு சிங்கிங் பண்ணுறேன். இது பர்ஃபெக்டாக நீங்கள் கட் பண்ணி நம்ம அலைன் பண்ணணும், அப்போ தான் வந்து அங்கே கரெக்டாக அந்த செடி வந்து ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து கரெக்டாக இதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து இங்கே வந்து நம்ம பேர்ட்ஸ் சவுண்ட் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பேர்ட்ஸ் எஸ் எஃபெக்ட்ஸ் நான் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸை வந்து எடிட் பண்ணிட்டு இந்த பக்கம் இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளவுட்ஸுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கடுத்து ஒவ்வொரு ஃபுட்டேஜுக்கும் என்னென்ன என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்கும்போது பார்க்குறக்கும் செமையாக இருக்கும், அதே மாதிரி ஆடியோவும் செம ஃபீலாக இருக்கும். ஸோ ஒரு வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 51% வந்து சவுண்டும் 49% தான் வந்து விஷுவல்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ சவுண்டில் தான் நம்ம அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு இருந்து ஆடியோ குவாலிட்டி நல்லா இருந்தால் நம்மளால் படம் பார்க்க முடியும். ஸோ அதே வந்து வீடியோ வந்து 4K ஆடியோ வந்து கரகரன்னு இருந்துச்சுன்னா உங்களால் வந்து ஃபுல் வீடியோவும் பார்க்க முடியாது. ஸோ ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து சவுண்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் மியூசிக் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதிகமாக. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த 3 சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இதோட ஒரிஜினல் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டு இருந்தால் ட்விட்டரில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு தாண்டி போயிடும். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு 3 சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மியூசிக் இது எல்லாமே யூஸ் பண்ணும்போது யூடியூப்லேருந்தோ இதுலேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க, அதுலேருந்து காப்பிரைட்ஸ் வரும். இந்த மாதிரி நீங்கள் எதுவும் வெப்சைட்டில் பே பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா நமக்கு வந்து காப்பிரைட்ஸ் பிரச்சனை எதுவும் வராது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இதில் ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும்.
ஸோ இந்த எண்டில் வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் போயிட்டு கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒர்க் ஸ்பேஸில் போய் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து இதிலே போயிட்டு விண்டோ அப்படிங்கிற மெனுவில் எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வரும். நீங்கள் 2018 அதோட பழைய வெர்ஷன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் இங்கே ரைட் கிளிக் பண்ணி நியூ லேயர் போயிட்டு அங்கே வந்து நீங்கள் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எசென்ஷியல் கிராஃபிக்ஸ்னு ஒரு டேபே வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் ஷேப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டெம்ப்ளேட்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இங்கே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் அப்படிங்கிற டேப்பில் போயிட்டு இந்த சைடில் ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டெக்ஸ்ட் அப்படிங்கிற வந்து ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே வந்து வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இதுக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் நேச்சர் அப்படின்னு சொல்லி. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து இதுக்குள்ளே இருக்க எல்லா டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் இதோட ஃபான்ட் ஸ்டைல் வந்து மாற்றிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபான்ட் ஸ்டைல் இருக்கும். ஸோ இதில் நான் வேறு ஒரு ஃபான்ட் ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கிறேன். ரொபோட்டோ இல்லை உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு சைஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இதை வந்து நான் மிடிலில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ மிடிலில் ப்ளேஸ் பண்ணுறது வந்து நம்ம எக்ஸாக்டாக ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அலைன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற. இது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பாக்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் அலைன், இது வந்து ஹரிசான்டல் அலைன். ஸோ எந்த லேயரோ அதை வந்து இதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக மிடிலில் வந்து வந்துடும். அப்படி இல்லைனா நம்ம தான் வந்து இதை கரெக்டாக மிடில் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் நீங்கள் எந்த டெக்ஸ்ட் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ லேயர்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் ஆட் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் லேயர். இது மேலே எவ்வளோ லேயர்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம், எவ்வளோ டெக்ஸ்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம். இந்த ஆப் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு அடுத்து போகும்போது ஒப்பாசிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் வீடியோவில். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு மறைஞ்சிற மாதிரி நம்ம வச்சிடலாம். ஸோ இதுக்கும் வந்து ஃப்ரண்ட்லேயும் இந்த எண்ட்லேயும் நம்ம வந்து அந்த கிராஸ் டிசால்வ் எஃபெக்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ எந்த லேயர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அதில் ஸ்டார்ட்லேயும் எண்ட்லேயும் கிராஸ் டிசால்வ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எண்டை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் ஒன்ஸ் அகெயின். ஸோ சூப்பர். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து நம்மளோட வீடியோவில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப், அதாவது ஸ்டெப் 7 என்னென்னு பார்த்தோம்னா கலர் கரெக்ஷன் அண்ட் கலர் கிரேடிங். ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஃபுட்டேஜஸ் ஸ்டாக் ஃபுட்டேஜ்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக் ஃபுட்டேஜும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேமராஸ்லேயோ இல்லை டிஃப்ரெண்ட் டைமிங்கில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே மாதிரி கரெக்ஷன் பண்ணுறதா வந்து கலர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணும். இதில் இருக்க ஒரு பிரைட்னஸ் அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இதுலேயும் மேட்ச் பண்ணணும். இல்லைனா இதே இந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம மற்ற ஃபுட்டேஜுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈவினிங் டைம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். அப்போ தான் ஒரே ஸ்டைல் வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வந்து வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் வேறு வேறு ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இந்த ஃபுட்டேஜ் வந்து கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் டல் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம இதில் எஃபெக்ட்ஸ் பேனலில் போயிட்டு லூமெட்ரிக் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ கலர் கரெக்ஷன் இதெல்லாம் வந்து இதில் நம்ம பண்ணலாம். ஸோ இதை நான் ட்ராக் பண்ணி இந்த வீடியோமெலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஸோ இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டேப்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு இது இப்படி சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே இருக்க அந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த டேப்ஸ் எல்லாம் தெரியும். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற டேப் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க எஃபெக்ட்ஸ்லாம் நமக்கு வந்து இங்கே காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோஷன், இதோட பொசிஷன், ஸ்கேல், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒப்பாசிட்டி குறைக்கிறது, டைம் ஸ்பீடப் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். அடுத்ததான் நம்மளோட நம்ம இப்போ ஆட் பண்ண லூமெட்ரிக் கலர் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இதில் வந்து போயிட்டு நான் வந்து இதில் ஒயிட் பேலன்ஸ், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் நான் வந்து கூலான கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் வந்து ஆரஞ்சு ஸ்டோனில் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்போசரும் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், ஒரு -0.2 அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து ஸோ இங்கே வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்து அதுலேருந்து கொஞ்சம் பிரைட்னஸ் குறைஞ்சி அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் அப்படிங்கிறத நம்ம வந்து காட்டுறோம். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். இதை விட இன்னும் குறைக்கிறதுனால குறைச்சிக்கலாம். ஸோ இதை விட இன்னும் நம்ம வந்து இதில் கர்வ்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு இந்த கர்வ்ஸில் நம்ம கொஞ்சம் குறைச்சோம்னாலும் நமக்கு நல்லா கொஞ்சம் வீடியோ டல் ஆகும் கலர்ஸ். ஸோ இப்போ ஓரளவுக்கு சிங்க் ஆயிடுச்சு. அதே மாதிரி கடைசியில் இருக்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து ரொம்ப ஆரஞ்சு ஸ்டோன் வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து நான் லூமெட்ரிக் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி இதில் போனீங்கன்னா இந்த எஃபெக்ட் கண்ட்ரோலில் லூமெட்ரிக் கலர்ஸில். ஸோ இதுலேயும் வந்து பேசிக் கரெக்ஷனில் நான் வந்து கொஞ்சம் கலர் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ப்ளூயிஷ் ஸ்டோன் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஓரளவுக்கு ப்ளூயிஷ் ஸ்டோன் மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரஞ்சாக இல்லை. ஸோ இங்கே போக போக அதே மாதிரி அதே ப்ளூயிஷ் ஸ்டோன் வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவரால் கலர் கிரேடிங் வந்து பண்ணணும். ஸோ கலர் கிரேடிங் அப்படிங்கிறது என்னென்னா எல்லா வீடியோஸும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டைலில் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட கலர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறது தான் வந்து கலர் கிரேடிங்.
கலர் கரெக்ஷனுங்கிறது ஒரு வீடியோக்கும் அடுத்த வீடியோக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் கலர்ஸ் வந்து மேட்ச் பண்ணுறது. ஸோ கலர் கிரேடிங்கிறது பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு சொல்லி நம்ம ஒரு லேயர் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லேயரில் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அது வந்து ஃபுல் வீடியோஸுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு லேயர் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணலாம்னா, நம்ம ப்ராஜெக்ட் பேனல் போயிட்டு இதில் வந்து எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நியூ ஐட்டம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படிங்கிற அந்த லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இதை வந்து ட்ராக் பண்ணி நம்மளோட வீடியோ மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சின்னதாக இருக்குது, இதை வந்து நான் ஃபுல் வீடியோ லென்த்துக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா, நமக்கு இதில் வந்து அந்த லூமெட்ரிக் கலர் அந்த எஃபெக்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதில் நான் அந்த லூமெட்ரிக் கலர் ட்ராக் பண்ணி இது மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் போனோம்னா கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இதிலே வந்து நம்ம போய்க்கும். ஸோ பேசிக்காக ஒரு எஸ் கர்வ் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக இதில் கான்ட்ராஸ்ட் இது பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல் வீடியோலையுமே ஒரு டைப் ஆஃப் கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஆஃப் பண்ணோம்னா தெரியும். ஸோ வீடியோவில் எங்கே வச்சிங்கனாலுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கோ அதனால் அது ஃபுல்லாகவே வந்து நமக்கு கான்ட்ராஸ்ட் வந்து லைட்டாக அப்ளை ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து ஹியூ விஸ் சேச்சுரேஷன் கர்வ், இதுலேயும் வந்து நம்ம இந்த ஆரஞ்சு ஸ்டோன் இதெல்லாம் வந்து எடிட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் க்ரீன் இந்த சைடில் நம்ம கொண்டு போய்க்குவோம். ஸோ ஏன்னா வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து நேச்சர் அந்த சைடில் நம்ம பேசியிருக்கிறதுனால இது வந்து ஒரு க்ரீனிஷ் கலர் அந்த டோனில் நம்ம வந்து கொண்டு போகலாம். ஸோ இது வந்து ரொம்ப வந்து எல்லோ ஆகிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கலர்ஸில் இதெல்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ பேசிக்கான ஒரு கலர் கரெக்ஷன் கலர் க்ரேடிங் தான் பண்ணுறேன். நீங்கள் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி ஸ்டைல் லுக் அண்ட் ஃபீல் கொண்டு வரும் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து RGB கர்வ்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹியூஸஸ் சேச்சுரேஷன், ஹியூஸஸ் ஹியூ இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே க்ரியேட்டிவ் டேப்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஹைலைட்ஸ், அதுக்கப்புறம் டின்ட் கலர் இது எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே வந்து கலர் வீல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ஹைலைட்ஸ், ஷேடோஸ் இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ப்ளூ ஸ்டோனில் தான் எல்லா ஹைலைட்ஸும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை வீடியோ ரொம்ப ஆரஞ்சஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான லெவல் தான். ஸோ கலர் கிரேடிங், கலர் கரெக்ஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கலர் தியரி பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு கலரும் வந்து எங்கே யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஹாரர் மூவிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்டோனில் இருக்கும். ஸோ அதே வந்து ஒரு ஃபேமிலி மூவி அப்படின்னா ஃபுல் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த டைப் ஆஃப் ஃபீலை கொண்டு வரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர் கிரேடிங் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்மளோட வீடியோவில் எடிட்டிங், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மியூசிக், அதுக்கப்புறம் வந்து கலர் கரெக்ஷன் இது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து நான் இந்த வீடியோவில் மேலேயும் கீழேயும் ஒரு பிளாக் பார்ஸ் மாதிரி ஒன்று வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் அனமார்ஃபிக் கிராப் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த இமேஜ் லேயர் வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் ட்ராக் பண்ணி இந்த வீடியோ மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளேஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு மேலேயும் கீழேயும் ஒரு பிளாக் பார்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த ஃபைல் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோ கிளிக் லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல் வீடியோக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இவ்வளோ பெருசாக பார்ஸ் வந்து மேலேயும் கீழே கட் ஆகக்கூடாது. இதை வந்து நான் இந்த இமேஜோட ஸ்கேலை வந்து நான் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்கேல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு நம்மளோட வீடியோவில். இப்போ வந்து இந்த வீடியோ ரெண்டர் பண்ணணும். ஸோ ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால், இந்த வீடியோ எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சாஃப்ட்வேருக்கு சொல்லணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே இந்த சைடில் ஏதோ ஒரு வீடியோ வந்து நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் வீடியோ வந்து இங்கே வரைக்கும் ரெண்டர் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து இங்கே வரைக்கும் ரெண்டர் ஆனால் போதும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த கரண்ட் டைம் இண்டிகேட்டர் வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு ஜூம் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணியும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட கீபோர்டில் ஓ அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அவுட் பாயிண்ட் வந்து செட் ஆயிரும். ஸோ இன் பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபஸ்ட் ஃப்ரேமில் செட் ஆயிருக்கும். ஸோ அவுட் பாயிண்ட் மட்டும் நம்ம செட் பண்ணால் போதும். ஸோ சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து இங்கே வரைக்கும் சூஸ் பண்ணிடும். ஸோ இப்போ நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் மீடியா அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் ப்ளஸ் எம் கொடுத்தீங்கனாலும் நமக்கு வந்து ரெண்டர் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரெண்டர் செட்டிங்ஸ் டேப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் யூஸ் பண்ண போகிறீங்க வீடியோஸை, யூடியூப்லோ இல்லை இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் H.264 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எங்கேயாவது நீங்கள் டிவிடியில் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபார்மேட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ செட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் மேட்சோஸ் ஹைபிட் ரேட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவுட்புட் நேம். ஸோ நம்மளோட வீடியோ எங்கே சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ நான் இதிலே வந்து அவுட்புட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இதுக்குள்ளே வந்து நான் இந்த வீடியோவை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோட நேம் வந்து நான் நேச்சர் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துறேன். ஸோ அவ்வளோதான், நீங்கள் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க.
இது வந்து ஹையஸ்ட் பிட் ரேட்டில் நமக்கு வந்து கிடைக்கும் வீடியோ அவுட்புட். இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து கியூ எக்ஸ்போர்ட்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கியூ அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு அடோப் மீடியா என்கோடருக்கு வந்து ரெண்டரிங் போயிடும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டரிங்காக மட்டுமே யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஒரு 10 வீடியோ கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரில் போய் ரெண்டர் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ நீங்கள் பாட்டுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ரீமியர் ப்ரோவில் தான் ரெண்டர் ஆகும். ஸோ நீங்கள் மறுபடியும் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணணும்னா எக்ஸ்போர்ட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இது சின்ன வீடியோ தான். ஸோ நான் இங்கேயே எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் வந்து ப்ரீமியர் ப்ரோவில் நம்ம ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறது, கலர் கரெக்ஷன், அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மியூசிக் இதெல்லாம் ஆட் பண்ணி எடிட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பேசிக்கான ஒரு பிகினர் டியூட்டோரியல் தான். ஸோ இதோட இதில் நிறைய அட்வான்ஸ்டு விஷயங்கள் இருக்குது. ஸோ ஹாலிவுட் மூவிஸ் வரைக்கும் நமக்கு ப்ரீமியர் ப்ரோவில் எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. நம்மளோட எஃபி குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணினாலும் நீங்கள் கீழ இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் ஃபில்மி எஃபெக்ட்ஸ்.